பரிசுத்தவான்களின் ஐக்கியமென்ற மனவாட்டி சபையாக ஆயத்தமாகின்ற எந்த ஒரு சபையானாலும் சரி, நீங்கள் மனவாட்சியின் பெயர் வைத்துக் கொள்வதால் மாத்திரம் அருபம் அடைய முடியாது. அதற்குரிய ஜீவியம், அதற்குரிய ஆவிக்குரிய ஊழியம், ஆராதனை வழிபாடு முறைகள் அனைத்தும் தேவனுக்கு ஏற்படையிலான ஜீவியாக கொடுத்து கொண்ட ஆராதனை ஊழியர்களாக நீ நடிப்பிப்பாயானால், ஊழியம் செய்கின்றவராய் காணப்படுவோமானால் மட்டுமே கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் மகிமையின் மறுரூபத்தை அடைய முடியும். அந்த மறுரூபத்தை மகிமையின் சால் அடைந்து கொள்ள பிதா தன் பரிசுத்தவான்களை கொண்டு இவ்விதமான சுத்தம் கொண்டிருக்கிறத நிறைவேற்றி முடிக்கும்படி பிதாவை நோக்கி ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜபம் செய்து கொண்டிருப்பதாக நாம் வாசிக்க முடிகிறது அல்லவா. அருமையான தேவச்சனமே, ஆண்டவராய் கிறிஸ்துவாகிய நம் இரட்சகர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகையிலே நாம் அவரோடு சேர்த்து கொள்ளப்படவே அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை தேடுகிற யாவரும் பாளையத்திற்கு புறமே இருக்கின்ற ஆசிரியப்பு கூடாரத்தில் நோக்கி போக கடவுள் வேதம் சொல்லவில்லையா? ஆனபடியினால் நாங்கள் பாளையமாகிய உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே ஆசிரியப்பு கூடாரமாய் தேவ மகிமை அடைந்து கொள்வோம் என எதிர்பார்த்தால் நீ கர்த்தரிவரில் காணப்பட மாட்டாய். அவருடைய நிந்தைய அவமானத்தையும் சுமந்தி பாளையமான உலகத்தை விட்டு வெளியேறி அவர் உனக்காக நகரத்திற்கு புறமே சிலுவையில் அவர் தொங்கினார் அல்லவா, அந்த இடத்தை நோக்கி நீ போவாயா? உன்னை வெறுத்தி தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் சீசனாய் இருக்க மாட்டான் சொல்லவில்லையா? தேவச்சனமே, உனாண்டவர் வரப்போகிறார். பாடுகளின் பாதையிலே, உபத்திரவங்களின் பூர்ணத்துவத்திலே உன்னை மையமே சேர்க்கும்படியாக எவரே 2:10 அவர்கள் ரட்சிப்பின் அதிபதி உபத்திரம் பூர்ணத்துவத்தினாலே அநேகங்களை மகிமையில் கொண்டு சேர்க்க அவரை ஒப்பு கொடுத்து கொண்டார் அல்லவா. கர்த்தரே ஜனமே, உன்னேசர் வரப்போகிறார். அவர் இருக்கிறவனமாக நீ எப்பாடுபட்டாயிலும் நீ ஜீவித்து ஆராதித்து வரைய சேர்ப்பித்துக் கொள்ள கர்த்தர் உன்னை அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபம்.